ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்டிஸ்ட் நந்தகுமார். டுடேஸ் எபிசோடில் வந்துட்டு என்னோட ஒரு லிட்டில் ஆர்டிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அந்த குழந்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லி தான் ஆகணும். அந்த குழந்தை வந்து என்னோட கிளாஸில் வரும்போது ப்ரீகேஜியில் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தா ஒரு க்யூட் டால் மாதிரி இருக்கும். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு வந்த சேஞ்சஸ், அந்த மாற்றங்கள், அது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இந்த அழகான ஓவியங்களுக்கு உயிர் கொடுத்த யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட் வரைஞ்ச கலர் பண்ண சம் பிக்சர்ஸ் நீங்க பார்க்கலாம். இது வரைஞ்ச ஸ்டூடெண்ட் பேரு அர்ஜுன். இப்போ அர்ஜுன் உங்ககிட்ட பேசுவாங்க. ஹாய், மை நேம் இஸ் அர்ஜுன். ஐ அம் இன் 6th ஸ்டாண்டர்ட். ஐ ஹவ் பீன் கோயிங் டு ஆர்ட் கிளாஸ் ஃப்ரம் VKG டு 6th ஸ்டாண்டர்ட். இட் ஹஸ் பீன் 6 இயர்ஸ் சின்ஸ் ஐ ஸ்டார்டட் மை கிளாஸ். ஐ ஹவ் பீன் கோயிங் ஃப்ரம் 2016 to 2019. ஐ அம் நவ் currently doing some paintings in acrylic and oil. Okay. The basics in the start pandra to portrait. I like oil paintings a lot and I have done around 4 paintings now. First coloring aarambichu pre-KG la na class start panna student. ஸோ ஃபஸ்ட்டில் இருந்து அந்த கலரிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கலர் ஃபுல்ஃபில் பண்ணுறது எல்லாம் பண்ண வச்சு இன்றைக்கி வந்து போர்ட்ரேட் அந்த ஃபேஸ் எல்லாம் வரைகிற அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இதே போல் அந்த ஷேப்ஸு, ஷேடிங்கு இதெல்லாம் குழந்தைகளை பண்ண வைக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். நான் அவங்களாகவே அவங்க கூடவே இருந்து இதெல்லாம் பண்ண வைக்கும்போது அந்த கண்டிப்பாக எந்த குழந்தையானாலும் கண்டிப்பாக பண்ணுவோம். அதோட ஒரு எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரீகேஜிலேருந்து வந்த குழந்தை இப்போது இத்தனை வருஷமாக வந்துட்டு வந்த சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். கிராஜுவலாக எப்படி மாறி இருக்கு, எந்த மாதிரி எல்லாம் அந்த கலரிங்கில் மாற்றங்கள் வந்திருக்கு, அதே போல் அந்த வரைகிற அந்த ஸ்டைல் அதெல்லாமே மாறி இருக்கு. இப்போ நீங்கள் அந்த லைவாக நீங்கள் பார்த்தீங்க எப்படி வரைகிறீங்கன்னு, அந்த மாதிரி அந்த ஃபினிஷிங் அந்த லைன்ஸ் எல்லாமே பக்காவாக பர்ஃபெக்டாக வர ஆரம்பிக்கணும்னா நம்ம அவ்வளோ டீச்சர்ஸும் அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டும் ஒத்துழைக்கணும். ஸ்டூடெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க்னு கூட சொல்லலாம். இன்னொன்று கூட சரியாக சொல்லிட்டேன்னா பேரண்ட்ஸோ கூட அதே மாதிரி சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. எல்லாம் மோஸ்ட்லி இப்போ இந்த குழந்தைகளாம் இந்த மாதிரி எடுத்து கொண்டு வரணும்னா பேரண்ட்ஸோட பார்ட் ரொம்ப முக்கியமானது. அவங்க அந்த அவங்களோட டைம் குழந்தைகளுக்காக ஒதுக்கி வைக்கணும்.